வேணுமா? சிப்லவர் சர்வீஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இத பத்தி தெரிஞ்சுக்க ரமேஷ் சர்வீஸ் சென்டர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெல்கம் டு ரமேஷ் சர்வீஸ் சென்டர். இந்த வார வீடியோல நம்ம எல்ஜி அல்ட்ரா எச்டிக்கு டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மாடல் டபுள் எல்விடிஎஸ் டைரக்ட் பேனல் தான். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா UQ8050 மாடல். இந்த மாடலில் டபுள் எல்விடிஎஸ்ஸை நம்ம சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணி நார்மலாக எல்லா டிஸ்பிளே எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த மாடலுடைய மதர் போர்டு இது தான். டபுள் ஸ்டிக்கு டைரக்டாக போகுது. எல்ஜியை பொறுத்தவரைக்கும் நிறைய மாடல் நம்ம வந்து டபுளாக சிங்கிளாக கனெக்ட் பண்ணி போட்டோம். இதே மாதிரி இந்த மாடல் டைப்லேயும் போர்டு இதே போர்டு தான் இருக்கும். பார்க்கும்போது நிறைய மாடலில் இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணியிருந்தாலும் போர்டில் வந்து டயக்ராம் வந்து சிலர் வந்து சேஞ்சஸ் இருக்கு தான் செய்யுது. சேஞ்சஸ் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டருடைய இடமும் சேஞ்ச் ஆகும். எல்லா மாடலுக்கும் எல்லா இந்த போர்டு இதே மாதிரி இருந்தால் இதே மாதிரி இருக்குங்கிற கான்செப்டும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். வந்து செட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். பிக்சர் வருதாங்க. செட்டு ஆன் பண்ணியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்துடுச்சு. ஓகே, இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் வந்து ரிவர்ஸில் வரும். ரிவர்ஸில் வந்துச்சுன்னா இன்ஸ்டாப் கொடுத்துருக்குங்க. எல்ஜி சர்வீஸ் மோட்லேயும் இன்ஸ்டாப் கொடுத்து 0413 இது போட்டுக்குங்க. போட்டு ரீசெட் கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் பிக்சர் வந்து ரிவர்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த போர்டில் என்னென்ன வந்து ரெசன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், எந்த ரெசன்ஸ் மூவ் பண்ணியிருக்கோன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா R531க்கு வந்து ஒரு 1K ரெஸ்டர் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த 531 இருக்கிற லொக்கேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா RGB வந்து இந்த 8 பேரை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா R7624க்கு வந்து ஒரு 10K R7628க்கு வந்து ஒரு 0 ஆட் பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேனல் விசிசி 12 வோல்ட் வந்து எல்விடிஎஸ் வரக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு 0 வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் இவ்வளோ தான் ஒர்க்கு. மேக்ஸிமம் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூக்யூ மாடல் வந்து நம்ம ஷார்ட்டாகவே டீட்டெயில் பார்த்துட்டோம். இதில் பெரிய அளவில் ஒர்க் இருக்காது. வேறு என்ன மாடல் உங்களுக்கு சேனலை பொறுத்ததுக்கு ப்ராப்ளமாக இருக்குது? நீங்கள் ஆல்ரெடி வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லியிருக்கீங்க. அந்த மாடல் வந்து நாங்கள் ரிகவரியில் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆனோடனே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக நீங்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து நீங்கள் ஃபேக்டரி ரீசெட் கொடுத்துருங்க, இன்ஸ்டாப் கொடுத்துருங்க. எல்லாமே சிங்கிளாக கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாப் கொடுத்துருங்க கம்பல்சரி. இன்ஸ்டாப் கொடுத்துட்டு அப்டேட் அப்டேட் கம்பல்சரி இருக்கும். நெட்டு கனெக்ட் பண்ணி அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஃபினிஷ் ஆனதுக்காக டெலிவரி கொடுத்துருங்க. அப்படி அப்டேட் பண்ணாமல் கொடுக்குற செட்டு ஒரு சில செட்டு வந்து ப்ராப்ளம் வருது. அப்டேட் வந்து கம்பல்சரி எடுக்கும். சில பேர் கஸ்டமர்ஸ் அப்டேட் பண்ணும்போது ஆஃப் பண்ணுறாங்க சிம்டம்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சம்டைம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, பேட்டர்ன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து டெலிவரி கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்மளே அப்டேட்லாம் பண்ணி கொடுத்தோம்னா ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரமேஷ் சர்வீஸ் சென்டர்.